கோவையில் வரும் 18ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் வாகன பேரணி நடைபெறும் இடங்களில் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் மாநகர காவல்துறையினர் ஆய்வுகளை மேற்கொண்டனர். வரும் 18ஆம் தேதி கோவை வரும் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக சார்பில் நடைபெறும் வாகன பேரணி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதற்காக கோவை மாவட்ட பாஜக சார்பில் மாநகர காவல்துறையிடம் அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்ட நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாநகர காவல்துறை அனுமதி மறுத்தனர். இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி பிரதமரின் வாகன பேரணிக்கு அனுமதி பெற்றனர். முன்னதாக 4.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களாக 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் வாகன பேரணி செல்ல உள்ள சாய்பாபா காலனியில் இருந்து ஆர்எஸ்புரம் வரையில் மாநகர காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கோவையில் முகாமிட்டுள்ள பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மாநகர காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து ஆர்எஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். பிரதமர் வாகன பேரணி செல்ல உள்ள சாலையின் இருபுறங்களில் உள்ள கட்டடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை மாநகரில் முக்கிய பகுதிகள் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது.